ஓம் ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாகிருதம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஸ்ரீ ஹயக்ரீவம் உபாஸ்மகே. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் வேதிக் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மன் வழங்கும் ஜூலை மாத ராசி பலன்கள் துலாம் ராசி நண்பர்களுக்காக. இந்த மாதாந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. தெற்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்பட்டுள்ள இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனன கால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த மாதத்திற்குண்டான கிரக நிலவரம் உங்க ராசியிலிருந்து பார்த்தா, உங்க ராசியில கேது சஞ்சாரம் பண்றாரு. உங்க ராசிக்கு ஐந்தாம் இடம்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானத்துல சனி பகவான் இருக்காரு. ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்துல குரு ராகு சேர்க்கை. பாக்யஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்துல சூரியன் புதன் சேர்க்கை. தசமஸ்தானம்ல சுக்கிரன். லாபஸ்தானமான சிம்மராசியில செவ்வாய். இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பெயர்ச்சிகள் ஜூலை 8ஆம் தேதி அன்னைக்கு இரண்டு கிரகங்கள் பெயர்ச்சி ஆகின்றன. முதல்ல புதன் மிதுன ராசியிலிருந்து 9ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடத்துக்கு பெயர்ச்சி ஆகிறாரு. கடகராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கிற சுக்கிரன் 11ஆம் இடத்துக்கு பெயர்ச்சி ஆகிறாரு. அலுவல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அபிஷியல் சைட்ல இருந்த அவப்பெயர் அபவாத பெயர் கெட்ட பெயர்லாம் விலகறதுக்குண்டான நேரம். தொழில் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இருந்த குழப்பங்கள் நிவர்த்தி ஆகும். ஒரு குறிப்பிட்ட இடத்துல இந்த இடத்துக்கு போ அந்த இடத்துக்கு போன்னு உங்களை அலைய வச்சிருப்பாங்க. இந்த நாட்டில இருந்து இந்த 8ஆம் தேதியிலேருந்து ஜூலை 8ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு ஸ்திரமான வேலை அமர்வதற்குண்டான யோகம் ஏற்படும். ஸ்திரமான ஆபீஸ் உக்காரத்துக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்றது. இந்த மாதத்துல ஜூலை 16ஆம் தேதி அன்னைக்கு உங்க ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கிற சூரியன் 10ஆம் இடத்துக்கு பெயர்ச்சி ஆகிறாரு. அங்கு ஏற்கனவே இருக்கிற புதனோட இணைகிறாரு. அதே சமயம் இந்த மாசம் 24ஆம் தேதிக்கு ஜூலை 24ஆம் தேதி அன்னைக்கு புதன் உங்க தசமஸ்தானத்திலிருந்து லாபஸ்தானத்துக்கு பெயர்ச்சி ஆகிறாரு. இது உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்துகின்றது. பெருமைகள் ஏற்படுகின்ற வாய்ப்பை தருகின்ற மாதமாக இருக்கும். இந்த மாதத்துல வரக்கூடிய விசேஷமான நாட்கள் ஜூலை 3ஆம் தேதி குரு பூர்ணிமா, வியாச பூஜை, 9ஆம் தேதி பானு சப்தமி, 15ஆம் தேதி சனி பிரதோஷம், 16ஆம் தேதி தட்சிணாயன புண்ணிய காலம் ஆரம்பம், அதாவது ஆடி மாத பிறப்பு, 17ஆம் தேதி ஆடி அமாவாசை, 22ஆம் தேதி ஆடி பூரம். இந்த மாசத்துல வந்து ஒரு முக்கியமான விசேஷம் இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதத்துல மைத்ரேய முகூர்த்தம் இருக்கு. ஜூலை 11ஆம் தேதி அன்னைக்கு மைத்ரேய முகூர்த்தம் இருக்கு. மதியம் 3:30 to 4:30 உங்களுடைய கடனின் ஒரு பகுதியை எடுத்து ஒரு மஞ்சள் துணியில சுத்தி, ஒரு பகுதியா ஒரு 1% இல்ல 10% உங்க அப்போதைக்கு என்ன வசதி இருக்கோ பண வசதி இருக்கோ அந்த பணத்தை அதுல எடுத்து வச்சுட்டு, அந்த யாருக்கு நீங்க கடனை கொடுக்கணுமோ அந்த கடனாளியின் பெயர், அந்த கடனை யாருக்கு கொடுக்கணுமோ அந்த நபரின் பெயரையோ இல்ல அந்த பேங்கோட பெயரையோ அதுல எழுதி, அந்த கிரெடிட் கார்டு பெயரையோ எழுதி அதுல வச்சிருங்க. அடுத்த ஒரு 40 நாளுக்குள்ளார உங்களுக்கு பண வரவு ஏற்படும். அந்த பண வரவு ஏற்படும் போது கடனை அடைக்கும் பொழுது இந்த பணத்தையும் இந்த 10% 1% வச்சிருக்கீங்கல்ல மஞ்சள் துணியில சுத்தி, அதை எடுத்து அந்த கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அந்த பணத்தோட சேர்த்து கடன் அடைச்சிட்டீங்கன்னா அடுத்து வரக்கூடிய 90 நாள்ல உங்க கடன் அடைபடுவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இருக்கு. அதே சமயம் இந்த மாதத்தில் உங்களுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய வெற்றிகளை தரக்கூடிய சாதகமான நாட்கள் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஜூலை 1, 2, 3, 4, 8, 9, 10, 11, 12, 17, 18, 19, 20, 21, 22, 25, 25ஆம் தேதிங்கிறது வந்து காலை 11 மணிக்கு மேல ஆரம்பிக்கிறது. 26, 27, 27ஆம் தேதி இரவு 7 மணி வரைக்கும், அதன் பிறகு 30, 31 ஆகிய நாட்கள் உங்களுக்கு வெற்றிகளை தரக்கூடிய சாதகமான நாட்கள், அதாவது உங்களுக்கு உண்டான காரிய பலிதம் ஏற்படுகின்ற நாட்கள். அதே சமயம் உங்களுக்கு பண விவகாரங்களில் குழப்பத்தையும் வார்த்தைகளில் குழப்பத்தையும் தடுமாற்றத்தையும் ஏற்படுகின்ற சந்திராஷ்டம நாட்கள் என்னைக்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 13ஆம் தேதி விடியற்காலை 1:58 துலாம் ராசிக்கு சந்திராஷ்டமம் துவங்கி ஜூலை 15ஆம் தேதி காலை 11:22 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்கு. அதனால சந்திராஷ்டம காலத்துல நீங்கள்
அம்பாளை வழிபடுங்கள், அம்பாளை குருவாக ஏற்று வழிபடுங்கள். சாக்த வழிபாடு செய்யறது மேன்மையை ஏற்படுத்தும். அம்பாளையே குருவாக ஏற்று வழிபடும் பொழுது குருவின் அருளும் அம்பாளின் அருளும் இணைந்து கிடைக்கும். இந்த மாசத்துல உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க போறது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு, குறிப்பா குடும்ப தலைவிகளுக்கு, குடும்பத்துல அனாவசியமான மன வருத்தங்கள் ஏற்படுகின்ற சூழ்நிலை, உங்களுடைய வாழ்க்கை துணையின் செயல்பாடுகள் உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தும். நீங்க என்ன சொன்னாலும் உங்க வாழ்க்கை துணை கேட்க போறது இல்லை, நீங்க என்ன சொன்னாலும் அவங்க இஷ்டத்துக்கு தான் பண்ண போறாங்க. அதனால அவர்கள் விஷயத்தில் நீங்கள் தலையிடாமல் இருந்து வந்திருப்பீர்கள். ஆனா இப்ப இருக்கிற சிச்சுவேஷன், நீங்க சொல்றதை அவங்க கேட்க மாட்டாங்க, அவங்க சொல்றதை நீங்க கேட்க மாட்டீங்க. அதனால என்ன வரும்னா, அனாவசியமான வார்த்தை விரயங்கள் ஏற்படுகின்ற சூழ்நிலை மாதம் முழுவதும் இருக்கு. நிதானமான செயல்பாடுகளை செய்வது நல்லது. எந்த விஷயத்துல வரும் அப்படின்னு கேட்டா, ஒன்னா உங்களுடைய குழந்தைகள் விஷயத்தில், குழந்தைகளின் மேல் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில், குழந்தைகளின் ஆசைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வாக்குவாதம் வரும். வியாபாரத்துல வாக்குவாதம் வரும். புருஷன் மனைவி கணவன் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சொந்தமா வியாபாரம் பண்றாங்கன்னா, கணவன் மனைவிக்குள்ளார கருத்து வேறுபாடு வரும். இந்த ஆளுக்கு நீ வந்து கிரெடிட் கொடுக்குற, டெபிட் கடன் கொடுக்குற, அந்த கடனை கொடுக்காதன்ட்டு உங்க வீட்டுக்காரமா உங்ககிட்ட சொல்லுவாங்க. ஆனா நீங்க கேட்க மாட்டீங்க, நீங்க கடனை கொடுப்பீங்க. அந்த ஆள் ஏதாவது ஒரு 10 ரூபாய் ஏமாத்திட்டாருன்னா உடனே அதை வச்சு உங்ககிட்ட சண்டைக்கு வருவாங்க. சரி, நீங்க எப்படின்னா, உங்க மனைவி யாருக்காவது ஒருத்தர், ஒரு அம்மா ஒரு லேடிக்கு கடன் கொடுக்குறாங்க, அந்த லேடிக்கு நீ கொடுக்காதன்னு நீங்க சொல்லுவீங்க, அவங்க கேட்க மாட்டாங்க. இப்படி ஏட்டிக்கு போட்டியாக செயல்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால வியாபாரத்தில் ஒரு மந்தத்தன்மை ஏற்படும். வியாபாரத்தில் பணத்தொய்வு ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இருக்கு. அதனால உங்களுக்கு பண தேவைகள் அதிகரிக்கின்ற சூழ்நிலை. குடும்பம் உங்களுக்கு எதிர்மறை பலன்களை ஏற்படுத்தும். வார்த்தைகளால் தொழில் செய்யக்கூடியவர்கள், பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்களுக்கெல்லாம் எதிர்மறை பலன்கள் ஏற்படுகின்ற மாதமாக இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. யாருக்கு இந்த மாதம் நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னா, பார்ட்னர்ஷிப் பிசினஸ் பண்றவங்களுக்கு நல்ல பலன் ஏற்படுகின்ற மாதமாக இருக்கு. உங்களுடைய பார்ட்னர்ஸ் உங்களை என்னதான் நீங்க தப்பு பண்ணினாலும் உங்களை தட்டி கொடுத்து இப்படி பண்ணாத, அப்படி பண்ணுன்னு உங்களை சமாதான முறையில உங்களை மாத்துறதுக்கு முயற்சி பண்ணி வெற்றி அடைவார்கள். அவர்களின் ஆலோசனை உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும். அவர்கள் ஆலோசனையை கேட்கலன்னா நஷ்டம் உங்களுக்கு தான், ஆனா நீங்க கேட்பீங்க. அந்த மாதிரி ஒரு பாம்புக்கு மகுடி ஊதுற வகையில உங்களுடைய நண்பர்கள் உங்களுக்கு அழகான வார்த்தைகளை கொண்டு உங்களிடம் காரியத்தை சாதித்துக் கொள்வதற்குண்டான யோகம் ஏற்படுகின்றது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சூரியன் 9ஆம் இடத்துல இருக்காரு, அதாவது புதன் போய் 8ஆம் தேதி பயிற்சி ஆகிறாரு. 9ஆம் இடத்திலிருந்து 8ஆம் தேதியிலிருந்து 16ஆம் தேதி வரைக்கும் சூரியன் 9ஆம் இடத்துல இருக்கும் பொழுது தந்தையால் உங்களுக்கு மனக்கசப்பு ஏற்படும். தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் சங்கடங்கள் ஏற்படும். உங்க ஜாதகம் வீக்கா இருக்கு, அப்பா ஜாதகம் வீக்கா இருக்குன்னா நேரம் சரியில்லைன்னு அர்த்தம், கவனமா இருந்துக்கோங்க. அதே சமயம் உங்களுடைய தசமஸ்தானத்தில் இருக்கிற சுக்கிரன் பயிற்சி ஆகிறாரு 8ஆம் தேதி இன்னைக்கு, அபவாத பெயர் விலகும். தொழில் ரீதியாகவும் சரி, உத்தியோக ரீதியாகவும் சரி, உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் வருது. அறிவுபூர்வமான சிந்தனையின் காரணமாக உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படும். அதே சமயம் இந்த மாத பிற்பகுதியில உங்களுக்கு தொழில் வேலை சம்பந்தப்பட்ட, வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முதலீடுகள் செய்யக்கூடிய சூழ்நிலை இருக்கு. அந்த முதலீடுகள் உங்களுடைய தகுதிக்கு குறைவாக இருந்தா பரவாயில்ல, தகுதிக்கு மீறி செஞ்சிடாதீங்க. செஞ்சா உங்களுக்கு பண கஷ்டம் ஏற்படுகின்ற சூழ்நிலை வருது, பண பற்றாக்குறை ஏற்படுகின்ற சூழ்நிலை வருது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியத்துல பெரிய பாதிப்பு இல்லை, ஆனா 4ஆம் இடத்திற்கு, உங்க ராசிக்கு 4ஆம் இடத்திற்கு சுக்கிரனின் பார்வை மாத ஆரம்பத்தில் இருக்கு. அதன் பிறகு புதனின் பார்வை வருது. மாத பிற்பகுதியில சூரியன் புதன் ஆகிய கிரகங்களின் பார்வை இருக்கிறதுனால பித்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மாத பிற்பகுதியில தலை தூக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. தாயாருடன் மனஸ்தாபம் ஏற்படுகின்ற சங்கடம் நிகழும் மாதமாக இந்த மாதம் இருக்க போகுது. தாயாருடைய ஆசைகளை பூர்த்தி பண்ண மாட்டீங்க, தாயார் எதிர்பார்க்கிற விஷயத்த உங்களால செஞ்சு கொடுக்க முடியல, தாயாரின் தேவைக்கு பண உதவி செய்ய முடியாது. அதனால உங்கள் தாயாரின் மன வருத்தத்திற்கு ஆளாகக்கூடிய சங்கடம் நிகழும் மாதமாக இருக்கும். இந்த மாதத்திற்கு உங்களுக்கு பண பற்றாக்குறை ஏற்படுறதுனால கடன் வாங்கும் சூழ்நிலை வருது. ஆனா அந்த கடன் உங்களுக்கு கிடைப்பதில் சிக்கல் தாமதம் ஏற்படும். பர்சனல் லோன் பண்ணா அப்ளை பண்ணாலும் கிடைக்காது. கைமாத்தா யாருக்கிட்டையாவது கேட்டா 10 ரூபா கேட்டா 1 ரூபா தரம்பா. அதனால உங்களுக்கும் அவர்கிட்டையும் மனஸ்தாபம் வரும். தேவையில்லாத
கடந்த காலத்துல நீங்க செஞ்ச உதவி எல்லாம் சொல்லி காட்டுற மாதிரி வரும், ஆனா அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை. அதனால கவனமா இருந்துக்கோங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பண தட்டுப்பாடுகள் நீங்குவதற்கும் உங்களுடைய வார்த்தைகளினால் நற்பெயர் ஏற்படுறதுக்கும் நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டா, இரண்டு ஸ்லோகங்களை நான் சொல்ல போறேன். அந்த இரண்டு ஸ்லோகங்களையும் தினமும் சொல்லி வாருங்கள். வியாபார தொழில் விஸ்தீரணம் ஏற்படும், பண வரவு ஏற்படும், வாக்கு சாதுரியம் ஏற்படும், வார்த்தைகளால் கெட்ட பெயர் ஏற்படாது. என்ன மந்திரம் அப்படின்னு கேட்டா, விஷ்ணு சகஸ்ரநாமத்துல வரக்கூடிய மந்திரங்கள் தான். ஃபர்ஸ்ட் மந்திரம் உங்களுடைய தொழில் விஸ்தீரணம், தொழில் விஸ்தீரணம் எக்ஸ்பேன்ஷன் பண்றதுக்கு என்ன பண்ணணும்னா, விஸ்தாரஸ்தாவரஸ்தானு பிரமாணம் பீஜம் அவ்வியம், விஸ்தாரஸ்தாவரஸ்தானு பிரமாணம் பீஜம் அவ்வியம், இதை தினமும் இந்த மாதம் முழுவதும் தினமும் காலையில 12 தடவை சொல்லுங்க. அதே மாதிரி பண வரவு ஏற்படுறதுக்கு ஸ்வர்ண பிந்து ரக்ஷோபிய சர்வ வாகீஸ்வரேஸ்வரக, ஸ்வர்ண பிந்து ரக்ஷோபிய சர்வ வாகீஸ்வரேஸ்வரக, இதையும் தினமும் காலையில 12 முறை சாயந்தரம் 12 முறை சொல்லி வாருங்கள். ஸ்வர்ணம் உங்கள் வீட்டில் மழையாக வர்ஷிக்கும். அப்படி இல்லை, இந்த மந்திரங்கள் எனக்கு சொல்றதுக்கு கஷ்டமா இருக்குன்னா, கனகதாரா ஸ்தோத்திரம் அப்படிங்கிறது ஆதிசங்கரர் அருளிய மந்திரம். அந்த மந்திரத்தை மகாலட்சுமியை நினைத்து தியானித்து தினமும் சொல்லி வர உங்களுக்கு பண கஷ்டம் தீரும். அதே சமயம் தாந்திரிக பரிகாரம் ஒன்று பண்ணுங்க. என்ன பண்ணணும்னா, ஒரு வெள்ள பிளாஸ்டிக் டிரான்ஸ்பரண்ட் பிளாஸ்டிக் கவர்ல தண்ணியை, கொஞ்சம் சுத்தமான தண்ணியை ஊத்துங்க. முக்கால் பிளாஸ்டிக் கவர் எடுத்துக்கோங்க, ஒரு பெரிய பிளாஸ்டிக் கவர் எடுத்து ஒரு மீடியம் சைஸ், அதில் வந்து ஒரு கால் பகுதிக்கோ இல்லை முக்கால் பகுதிக்கோ அரை பகுதி வாக்கில் தண்ணியை ஃபில் பண்ணிக்கோங்க. அதில் வந்து கொஞ்சோண்டு உப்பு, கொஞ்சோண்டு ஏலக்காய் பவுடர் போடணும். ஏலக்காயை பொடி பண்ணி ஏலக்காயை போட்டு அதை வந்து ஒரு கயிறு கட்டி உங்கள் வீட்டில் ஒன்னா கிச்சன்லேயோ இல்லாட்டி உங்களுடைய ஹாலில் இல்லாமல் வேறு ஏதாவது இடத்துல, என்ட்ரன்ஸ் பகுதியில் இருக்கக்கூடாது, வீட்டுக்குள்ளார இருக்கணும், யாரும் பார்க்காத, அதாவது வெளியாட்கள் பார்க்காத இடமா இருக்கணும். அந்த மாதிரி இடத்துல இந்த பிளாஸ்டிக் கவர்ல இருக்கிற தண்ணி, அதாவது உப்பும் ஏலக்காய் பவுடரையும் போட்ட அந்த பிளாஸ்டிக் கவரை, தண்ணி கலந்த கவரை நீங்க ஒரு இடத்துல கட்டி தொங்க விட்டுருங்க. இந்த மாதம் முழுவதும் இருக்கட்டும். சப்போஸ் அதுல வந்து ஏதாவது அழுக்கு மாதிரி வருதுன்னா அதை எடுத்து கொட்டிட்டு மறுபடியும் அதே மாதிரி அந்த இடத்துல கட்டி தொங்க விடுங்க. இந்த மாதம் முழுவதும் இது அந்த பிளாஸ்டிக் கவர் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு பண தட்டுப்பாடு ஏற்படாது, வருமானம் அதிகரிக்கும், பழைய பாக்கிகள் வசூலாகும்.